ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு பாஸ்தா ரெசிபி, அதுலேயும் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக கோதுமை மாவு வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாஸ்தா பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட்டு சேர்த்து, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, நான் வந்து சப்பாத்தி மாவுக்கு நம்ம பிசைவோம்ல சேம் அதே மாதிரி நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பிசுபிசுன்னு ஆகிடும், அது செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மாவு பிசைஞ்சு முடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து அதை பிசைஞ்சு கொடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டு, ஒரு 2-3 உருண்டைகளாக பிடிச்சி இதை வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். இந்த மாதிரி பாஸ்தா வந்து நம்ம வீட்டில் வந்து பண்ணி கொடுக்கும்போது குட்டீஸ் வந்து ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் பெரியவங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து கோதுமை மாவு அப்படிங்கிறதுனால ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வந்து கடையில் வாங்குறத விட நம்ம வந்து வீட்டில் வந்து பண்ணி சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு திரட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பாஸ்தா கட்டர் வச்சு தான் நான் வந்து கட் பண்ணுறேன். இது வந்து இந்த மாதிரி கட்டர் இல்லாதவங்க கத்தி வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் மூடி இருந்தால் கூட அது மாதிரி வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கட்டர் வச்சு தான் கட் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து இந்த மாதிரி எனக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக ஆயிலும் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து ஏன் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வரும். இந்த மாதிரி ஒரு 20 நிமிஷத்துக்கு அதை வந்து நீங்கள் தனியாக கொதிக்க விட்டுருங்க. நல்லா அது வந்து வேகட்டும். அது வேகிற டைமில் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு வந்து நான் நசுக்கி சேர்த்துருக்கேன், அதாவது நல்லா இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன், பேஸ்ட்டு சேர்க்கலை. இது வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா இது வந்து பொரியட்டும். இதில் வந்து நான் ஒரு பச்சை மிளகாயை 2 உடச்சி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக வந்து சீரகத்தை வந்து இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கோங்க. 1 கப் ஆனியன் வந்து சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இலை சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா நல்ல ஒரு ஜூஸியாக கிரேவியாக கிடைக்கும், அதனால வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன். கூடவே வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகளை சேர்த்து அதை வந்து வதக்கி விட்டுட்டு மூடி விட்டுருங்க. திரும்ப வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா தக்காளி எல்லாம் மசிஞ்சு வந்திருக்கும். கொத்தமல்லி ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் நல்லா அதில் இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் வந்து பாஸ்தாவுமே சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம பாஸ்தா எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாஸ்தா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்ததுக்கு பிறகு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீழேருந்து மேலே வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள், உடையாத மாதிரி. இது வந்து உடையாது, தனித்தனியாக நல்லா உதிரி உதிரியாக வரும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட பாஸ்தா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகி வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.